ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்தகன் படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தில் நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் இவர் நடிச்சிருக்காரு. ஸோ சொல்லவே வேணும் அவருடைய ஆக்டிங் எந்த லெவலில் இருக்கும். பட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படம் வந்ததுனால இது எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரி இம்பேக்ட் நமக்கு ஏற்படுத்துனுச்சு, அதில் நடித்தவங்களாம் எந்த மாதிரி நடிச்சிருந்தாங்க, பிரசாந்த் அவர்களோட அது கம்பேக்காக இருந்துச்சா இல்லை, எந்த மாதிரி இது இம்பேக்டை ஏற்படுத்துனுச்சு அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்துருவோம். ஸோ ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஆல்ரெடி அந்தாதுன் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் ஒரு படம் வந்துச்சு, சக்க போர்டு போட்டுச்சு அந்த படம். ஸோ அதோட ரீமேக் தான் இந்த படம். அதில் என்ன ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பியானிஸ்ட்டு கண்ணு தெரியாது, ஆனால் அவர் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பார். அது எதுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு அவர் ஒரு கதை சொல்லுவார், ஓகே அது ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவர் தெரியாமல் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டி அந்த பிரச்சனைக்குள்ள அவர் எப்படி வந்தார், அது வந்து அதை எப்படி அதை ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து எப்படி வெளியே வந்தார் அப்படின்றது தான் ஸோ அந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஆஸ் இட் இஸ், எந்த இடத்துலையுமே அந்த படத்தை பார்த்து இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி எந்த இடத்துலையுமே சொல்ல முடியாது. அந்த லெவலுக்கு பிரசாந்தோட ஆக்டிங், எல்லாரோட ஆக்டிங்குமே அந்த அளவுக்கு பொருத்தமாக இருந்துச்சு. வரைவீங்களா? ஸோ எனக்கு இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்தீங்க அப்படின்னா, மியூசிக் அண்ட் பிஜிஎம் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம பிரசாந்த் டாப் ஸ்டாரோட அந்த ஆக்டிங் சொல்லவே வேணாம். ஏன்னா ஆல்ரெடி நான் அந்தாதுன் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் அந்த படத்தை நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த படத்தில் ஒவ்வொருத்தவங்களோட ஆக்டிங், அவங்க எப்படி நடிச்சிருப்பாங்க அப்படின்றது வந்து எனக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும். ஏன்னா நானே ஒரு 5 தடவையாவது அந்த படத்தை பார்த்துருப்பேன். ஏன்னா அந்த லெவலுக்கு அந்த படம் வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் பிரசாந்த் நடிச்சிருக்காரு. ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஓகே அந்த படத்துலேருந்து இது ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணாலும் இந்த படம் வந்து கவுத்து விட்டுரும். ஸோ அந்த மாதிரி வேறு எதுவும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நினச்சினா தான் அந்த படத்தை போய் பார்த்தேன். எந்த இடத்துலையுமே பிரசாந்த் வந்து ஹிந்தி அந்தாதுன் வந்து மைண்டில் வரவே இல்லை. இந்த படத்தை பார்த்து முடிக்கிற வரைக்கும் இது ஒரு தமிழ் படன்ற ஒரு மைண்ட் செட்லேயே தான் கொண்டு போய்கிட்டு இருந்தாரு. அந்த லெவலுக்கு இருந்துச்சு நம்ம பிரசாந்தோட ஆக்டிங்கு. பிளைண்டாக இருந்தால் எவ்வளோ ப்ராப்ளம்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்ன ஆக்டிங் மட்டும்தான் இந்த மாதிரி இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை. ஸோ இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபி ரொம்பவுமே வேலை செஞ்சுருக்கு. ஏன்னா அந்த லெவலுக்கு ஒவ்வொரு சீனுமே ஒரு தத்ரூபமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. 1-2 சீன் தவிர அதை வந்து நான் கடைசியாக நான் சொல்கிறேன். எக்ஸலண்ட் சர்ப்ரைஸ். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆக்டர் நடிச்சிருக்காங்க. ஹிந்தியில் எந்தெந்த ஆக்டர்லாம் நடிச்சிருந்தாங்களோ அதுக்கு ஈக்குவலாக இந்த இதுலையுமே கேரக்டர் அந்த ஒரு கேஸ்டிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இதை வந்து தேர்ந்தெடுக்கிறதுல வந்து ரொம்பவுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சொல்ல போனால் பிரசாந்த் அவர்கள், சிம்ரன், பிரியா ஆனந்த், ஊர்வசி, யோகி பாபு, கேஎஸ் ரவிக்குமார், அப்புறம் கார்த்திக், இந்த மாதிரி நிறைய பேர் இந்த இதில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்கவுங்க கேரக்டருக்கு அவங்க எந்த லெவலுக்கு உள்ள இன்புட்டை கொடுக்க முடியுமோ அந்த லெவலுக்கு ஒரு இன்புட் எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. அதனாலேயும் இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு மர்டர் ரிப்போர்ட் பண்ணோம் சார், நீ அவனை கொன்றுக்கணும். வெளியில வா. ஸோ இந்த படத்தில் எல்லாமே ஒர்க் அவுட் ஆன மாதிரி சாங்ஸ் ஒர்க் அவுட் ஆனுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஏதோ கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த படத்தை பார்க்குறீங்க, அதாவது ஹிந்தி வெர்ஷனை நீங்கள் பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த படம் ரொம்பவுமே புதுசாக இருக்கும். பாட்டும் நீங்கள் கேட்குற மாதிரி தான் இருக்கும். லக்கி மேன் சார் நீங்கள். ஸோ இந்த படத்தில் டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், காமெடி சீன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு டீசெண்டான ஒரு ஒர்க்கை வந்து நம்ம தியாகராஜன் சார் வந்து இதில் வந்து நல்லாவே கொடுத்துருக்காருன்னு தான் படத்தை பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது எந்த இடத்துலையுமே ஹிந்தி வெர்ஷன் நம்ம வந்து நம்ம மைண்டில் வந்து அவங்க கொண்டு வராத மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம டாப் ஸ்டாரோட இந்த படம் வந்தது வந்து ஒரு கம்பேக்னே சொல்லலாம். ரொம்ப அழகான ஒரு கம்பேக்கு. இந்த மாதிரி ஒரு கம்பேக் தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா, இந்த படம் வந்து என்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களோ அன்னையிலேருந்து ஒரு இன்விடேஷன் கொடுத்த மாதிரி தான், ஒரு ஃப்ரெண்டுகிட்ட போய் அட்டை இன்விடேஷன் அட்டை கொடுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான் பொங்கல் வாழ்த்து, தீபாவளி வாழ்த்து, தமிழ் புத்தாண்டு வாழ்த்து, நியூ இயர் வாழ்த்துன்னு ஒரு இன்விடேஷன் கொடுத்துட்டு தான் இருந்தாங்களே தவிர பணம் எப்போயா வரும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியாக ஒரு வழியாக வந்துருச்சு. ஸோ இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணதுக்கு அது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒர்த்து தான்.
இது எனக்கு கத்து கொடுப்பீங்களா? ஆஃப் கோர்ஸ். ஸோ மற்றபடி ஹிந்தி ரீமேக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா ஸ்பீடாக போகும், செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா அதோட தமிழ் வெர்ஷன் தான். ஸோ இதுவுமே எந்த இடத்துலையுமே அந்த படத்துலேருந்து வேறு எந்த சீனுமே ஆடும் பண்ணலை, குறைக்கும் இல்லை. ஸோ அதில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த படமும் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால இதில் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து இதுலேயும் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்க்கே அது கொஞ்சம் அது அந்த இதை வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து நினைப்போம், ஏன்னா இவ்வளோ வேகமாக முடிச்சிட்டிங்க, இன்னும் கொஞ்சம் ஏதாவது சேர்த்துருக்கலாமே நினைப்போம். ஆனால் அதை சேர்த்துருந்தாங்கன்னா படத்தையே கவுத்து விட்டுருக்கோம். ஸோ அதனால இந்த படம் வந்து செகண்ட் ஹாஃப் அந்த லேக் வந்து ஓகேன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை தவிர்த்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்னு சொல்கிறத விட இந்த படத்தில் நடித்த காஸ்டிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் வேலை வாங்கியிருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் அவங்கள வந்து அதிகமாக அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. முக்கியமாக சொல்ல போனோம்னா ஊர்வசி, யோகி பாபு, கே எஸ் ரவிக்குமார் இந்த மாதிரி காஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு தான் வர்றாங்க, பட் அதுக்கப்புறம் அவங்க காணாமல் போயிடுறாங்க. ஸோ அதனால அவங்கள இன்னும் கொஞ்சம் இன்புட் கொடுத்து அவங்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் வேலை வாங்கியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. என்ன போய் சொன்னாங்க? ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி நான் சொன்னது தான் சாங்ஸு, அதுலேயும் இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அடிக்கடி கேட்கக்கூடிய அந்த சாங்ஸ் மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சைக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு படம் பார்த்துருப்போம், அதில் வந்து அவர் சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுலேயும் அவர் வந்து பிளைண்டாக தான் இருப்பார். ஸோ சாங்ஸ் வந்து நல்லா வெளுத்து கட்டி இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இதில் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடைசியாக கிளைமேக்ஸில் ஒரு ரெண்டு சீன்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் மேட்டில், மோஸ்ட்லி க்ரீன் மேட்டில் தான், எல்லாமே க்ரீன் மேட் தான். ஏன்னா நான் அதிலே கிளியராக தெரியுது பிரியானந்த் வர சீனும் பின்னாடி பேக்ரவுண்டும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா நாம் ஆல்ரெடி நம்ம நல்லா வீடியோ வந்து எல்லாம் ஷூட் பண்ணி எடிட்டிங் பண்ணுற நமக்கு நல்லா தெரியுது, ஆடியன்ஸாக இருக்கிற உங்களுக்கும் தெரியும். ஏன்னா நிறைய படங்கள் பார்க்கக்கூடிய நமக்கு அந்த க்ரீன் மேட்டோடதுக்கும் நார்மலாக ஷூட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து அந்த அளவுக்கு வந்து தெரிஞ்சிச்சு பின்னாடி க்ரீன் மேட் தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு நீங்கள் டைரெக்டாக ஏன் அந்த லண்டனுக்கு தான், லண்டனை தான் காட்டணும்னு எதுக்கு இருக்குது, வேறு ஒரு இடத்த காட்டி அதை லண்டன் பேர் போட்டிருந்தா கூட அது ஓகேவா இருந்திருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் இதை வந்து அவங்க சரி பண்ணி இருந்திருக்கலாம். பட் ஓகே, கதைப்படி நம்ம பார்க்க போனோம் அப்படின்னு நினச்சோம்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை தெளிவாக சொல்லணுன்றதுக்காக அப்படி யூஸ் பண்ணி பண்ணது வந்து கடைசியாக படம் முடிய போகும்போது நமக்கே அது தெரிஞ்சிடும். ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரசாந்துக்கு படமே வராமல் இப்போ வந்தது வந்து ரொம்பவுமே பெரிய அளவு கம்பேக் தான். ஏன்னா பிரசாந்த் அவர்கள் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இந்த படத்தை எடுத்ததுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஆல்ரெடி இதோட இந்தி வெர்ஷன் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ இந்த ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை.